வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவிக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான், டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் கொடுக்காதீங்க, முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இருக்கலையே நல்ல ஒரு அட்வான்ஸாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் டிடிஎஸ் டால்பை ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்டிக்கல் கோயாக்சல் அனலாக்கு எல்லா வசதிகளோடு ரெடி பண்ணியிருக்குங்க. ஹச்டிஎம்இ இல்லை, ஹச்டிஎம்இ ஏன் இல்லைங்கிறது இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்மார்ட் டிவிக்காக ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர், ஹச்டிஎம்ஐ ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கிறீங்க, நம்ம வீட்டில் உங்களுக்கு டால்பி அவுட்புட்டோட ஆப்டிக்கல் மட்டும் இருக்கிற டிவி இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்த புது மாடல் எல்லா டிவிலையுமே கம்பெனி டிவியில் ஸ்மார்ட் டிவி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டல் அவுட்புட்டும் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஆப்டிக்கல் கேபிள் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் அவுட்புட்னு இருக்கும். அதில் லைட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும், பிங்க் கலர் ஒரு சென்சார் வெளிச்சம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த டிவியில் இந்த அவுட்புட் ஒன்று இருந்தால் போதும், நம்ம வீட்லேயும் ரியல் ஹோம் சினிமா தேட்டரை கொண்டு வந்துடலாங்க. நம்ம வீட்லேயும் சினிமா தேட்டர், அதாவது நம்ம காசு கொடுத்து ஒரு தேட்டரில் போய் என்ன படம் பார்க்குறோமோ அது எப்படியெல்லாம் சவுண்டு பிரிஞ்சு வருதோ அதே ரிசல்ட்டு நம்ம வீட்டில் கம்மி பட்ஜெட்லிங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கம்பெனி ஏவி ரிசீவரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கம்பெனி ஏவி ரிசீவருக்கு ஈக்குவலாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறக்காக அந்த ஸ்விட்சிங் ஆப்ஷனை டிவிக்கு முதல்ல அந்த ஏவி ரிசீவில் கொடுக்குறாங்க. ஆடியோ வீடியோ ரிசீவ் பண்ணுறது அவ்வளோதான், இது ஒன்லி ஆடியோ மட்டும்தான். ஆடியோவுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ண ஒரு ஆம்ப்ளிஃபையருங்க இது, ஆடியோ மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிஜிட்டல் அவுட்புட் இருந்தால் போதும், அந்த ஏவி ரிசீவர் என்னெல்லாம் ஸ்மார்ட் டிவியில் பண்ணிச்சோ அதே வேலை இந்த அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரும் செய்யுங்க. அதாவது நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய கண்டென்ட் டிவியில் போட்டாலும் ஸ்மார்ட்டில் டால்பி வெர்ஷன் மட்டும்தான், டால்பி மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும். அதில் ஃபைவ் பேன் ஒன்று, அந்த ஃபைவ் பேன் ஒன்று அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இதில் நான் டீகோட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையரை டெவலப் பண்ணி ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் இந்த முழு வீடியோ பார்க்க போகிறீங்க. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறத முழுசாக உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தோடு சொல்கிறேன். அதனுடைய ரிமோட்டு தாங்க இது, நான் நம்ம கொடுக்குற ஆம்ப்ளிஃபையருக்கு ரெண்டு ரிமோட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவோங்க. இந்த ரெண்டு ரிமோட்டு உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு ரெண்டு ரிமோட் கொடுத்துருவோங்க. இதில் ஒரு அட்வான்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்லிட்டு போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சுவிட்சு தான் இருக்கும், மைக்ரோ சுவிட்சு ஏ டு ஜெட்டு. நீங்கள் மைக்ரோ சுவிட்சிலேயே ஆன் ஆஃப் எல்லாம் பண்ணிக்கலாம். இது பிசிஎம், ஏசி த்ரீ, ஏ ஆக்ஸ் ஒன், ஆக்ஸ் டூ, கோயாக்சல், கோயாக்சல் டூ, ஆப்டிக்கல் இப்படிங்கிற மாதிரில ஏ டு ஜெட்டு நீங்கள் ஸ்மார்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டிவியில் ஏதோ ஒரு ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், அப்போ ஆப்டிக்கல் ஒரு சோர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ண போதும். இந்த அதேமாதிரி நம்ம கொடுக்குற ஆம்ப்ளிஃபையரில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல்னு இருக்கும், அந்த டிஜிட்டல் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அது வரைக்கும் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியாது. நாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் டிஸ்பிளே வரும், மற்ற டைமில் டிவிக்கு நம்மளை வந்து டிவியை பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்பிளே வெளிச்சம் தெரியாது. ஒரு கம்பெனி ஆம்ப்ளிஃபையர் மாதிரியே ஸ்டாண்ட்பையில் இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் ரன்னிங்கில் தான் இருக்குது, ஆன்ல இருக்குது, இது ரெண்டும் ஸ்டாண்ட்பையில் இருக்குது. ஸ்டாண்ட்பைனால் நீங்கள் ரெட் கலரு இண்டிகேட் பண்ணும், நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையர் டோட்டலாக ஆன் ஆகுங்க, அது வரைக்கும் ஆன் ஆகாது. உட்காந்த இடத்துல ஃபுல்லாக ரிமோட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு டைம் வந்து ஒன்ஸ் நாங்கள் உங்கள் வீட்டில் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஸ்பீக்கர் ஃபுல் பேக்கேஜுங்க, ஒரு ஃபைவ் பேன் ஒன்றுக்கு ரெண்டு ஃப்ளோர் ஸ்டாண்டு, ரெண்டு சரவுண்டு, ஒரு சென்ட்ரு, ஒரு சப் ஊஃபர், இதை டோட்டல் பேக்கேஜும் வந்து உங்கள் வீட்லேயே செட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. அதுக்கும் ஒன் இயர் வாரண்டி டிஜிட்டலில். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி மட்டும் இருந்தால் போதும், இன்டர்நெட் டெலிவிஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபைவ் பேன் ஒன்று கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் பெய்டு பண்ணுற சேனலுக்கு ஒரிஜினல் ஃபைவ் பேன் ஒன்று உங்களுக்கு அக்யூரூட்டாக கிடைக்கும். நான் யூடியூப்பில் பார்ப்பேன், ப்ளூடூத்தில் கேட்பேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டட் சரவுண்டில் உங்களுக்கு அது ஃபைவ் பேன் ஒன்று ப்ராலஜிக்கில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும், திருப்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ காட்டுறேங்க, ஒன் பை ஒன்னாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை சொல்லிக்கிறேன். டிஜிட்டல் சோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்டிக்கலும் நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆம்ப்ளிஃபையரில் மெர்ச் ஆகிக்குங்க. நீங்கள் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எல்இடி ஆன் ஆஃப், இந்த ரிங் லைட்டு எனக்கு ஆன் வேணும் ஆஃப் வேணும், நான் எம்பி3யில் சாங்ஸ் கேட்க போகிறேன், நான் யூஎஸ்பியில் சாங்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னா அதை மட்டும் தனியாக நீங்கள் எந்த பட்டனும் எதுவும் அமைத்து தருவீங்க, எல்லாமே ஸ்மார்ட்டு ரிமோட்டே. உட்காந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ரிங் லைட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அட்ராக்டிக்கா. எனக்கு எல்இடி இது மாதிரி லைட்டிங் வேணும் அப்படின்னா ரிமோட்லேயே ஆஃப் பண்ணிக்கலாங்க.
அந்த டைமில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் டிஸ்பிளே ஆன் ஆகுங்க, மற்ற டைம் ஆன் ஆகாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டாண்ட்பை ஆன் ஆஃப் பண்ணி காட்டிடுங்க. இது பாருங்கள், ஸ்டாண்ட்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆம்பிளிஃபையரு ஸ்டாண்ட்பை வந்துருச்சுங்களா, டோட்டல் ஆம்பிளிஃபையர் ஆஃப் ஆகிரும் பாருங்க. ஓகேங்களா, டோட்டல் ஆம்பிளிஃபையர் ஃபேனு ஏ டு ஜெட்டு உட்காந்த இடத்துல நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்களோ அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இந்த ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் டிவியில் வேணுங்கும் போது மட்டும் சவுண்டு கேட்கலாம். இல்லை எனக்கு டிவி எனி டைம் எங்கள் வீட்டில் போட்டு சவுண்டு ஆம்பிளிஃபையர் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம மட்டும் வந்து கேட்குறோம், இல்லை நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டான படம் பார்க்க போகிறோம், ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த டைம் மட்டும் ஆன் பண்ணால் போதும், கரண்ட்டு போயிட்டு வந்தாலும் இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகாதுங்க. நீங்கள் ரிமோட் எப்போ எடுத்து நீங்கள் ஸ்டாண்ட்பை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் அது ஸ்டாண்ட்பையில் தான் இருக்கும், அன்ன வரைக்கும் ஆன் ஆகாதுங்க. நீங்கள் பயப்பட தேவையில்ல, நம்ம பவர் கட்டாகி வந்தால் உடனே ரிசீவ் ஆகி உடனே வாழ் வாழ் சவுண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதேமாதிரி ஆடியோ பக்கா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க, ஒரு ஜாரிங்கோ அம்மிங்கோ எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு கம்பெனி ஏவி ரிசீவரை எப்படி எடுத்திங்கன்னா என்ன ஒரு கிளாரிட்டி இருக்குமோ சேம் கிளாரிட்டி இருக்கும். பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா 100-30 மடங்கு தான் நம்மளோட ரேட்டு. நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏவி ரிசீவர் ஒரு செட்டாக போட்டு என்ன எஃபெக்ட் கேட்குறீங்களோ அதில் 30% செலவு கூட நம்மளுக்கு பண்ண தேவையில்லை. ஸ்பீக்கர் கேபிளோடு நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி வர வண்டி பெட்ரோல் சார்ஜ் மட்டும், அதாவது கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு ரேட் சொல்லிடுவோம், அதுக்கு மட்டும் பெய்டு பண்ண போதும். நம்ம வீடு தேடி வந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதேமாதிரி உங்களுக்கு எல்லாமே கைடு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம், உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். இதுக்கும் 1 இயர் வாரண்டி சேர்த்து கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவ்வளோ அருமையான ஆடியோ குவாலிட்டி இருக்குது. சார் இதுவரை ஏவி ரிசீவ் வாங்கணும்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இங்கே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை 5.1 ஆடியோ அவுட்புட்டும் ஆடியோட கிளாரிட்டியும் எஃபெக்ட்டும். இதை எதிர்பார்க்குறவங்க புத்திசாலித்தனமான இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவிக்கு மட்டும், அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் ஹோம் சினிமா தேட்டர் போகும்போது அந்த இடத்துல கம்பல்சரி நீங்கள் ஏவி ரீச்சர் போட்டதே ஆகணும், வேறு வழியில் இந்த எஸ்எம்எல் ஆம்பிளிஃபையர் போய் அங்கே போட முடியாது. ஏன்னா அங்கே டிடிஎஸ் எக்ஸ் மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணு, டால்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ணு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவி ரீச்சரில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது 7 சேனல் எப்படி நம்ம ப்ளூரே கண்டென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏவி ரீச்சர் தான் போட்டவங்க. நான் ஸ்மார்ட் டிவிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைமு இதெல்லாம் 5.1 ஒரிஜினலாக ஆடியோ கேட்கணும், யூடியூப்பில் சாங்ஸ் கேட்பேன், அது ப்ராலஜிக்கலோட 5.1 வேணும், ப்ளூடூத்திலும் கேட்பேன், பென்ட்ரைவிலும் கேட்பேன், டிவி ஆஃப் பண்ணிட்டுனா இதுலேயும் சாங்ஸ் கேட்பேன். அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், இது பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்கும், நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்தீங்க எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படின்னா கம்பல்சரி ஹெச்டிஎம்ஐக்கு யூஸே இல்லை. இந்த ஹெச்டிஎம்ஐ நாம் போடுறது ஹெச்டிஎம்ஐ போர்டு சைனாவிலேருந்து நாங்கள் வாங்கி ஹெச்டிஎம்ஐ இதில் அட்டாச் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆப்டிக்கலில் என்ன வேலை செஞ்சோ அந்த ஹெச்டிஎம்ஐ எடுத்துகிட்டு போய் இந்த ஆப்டிக்கில் தான் நாங்கள் கொடுக்குறோம். அது இது என்ன வேலை செய்தோ சேம் அதே தான் வேலை செய்யும். இதெல்லாம் சுவிட்சிங் பண்ணுறது பெனிஃபிட், அதாவது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது, சேஃப்டி கிடையாது. உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருப்பீங்க, இந்த ஆப்டிக்கல்னால இது இன்கேஸ் ஆம்பிளிஃபையர் ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டோ எதோ ஒன்று அப்படின்னா கம்பல்சரி ஒரு இபி ப்ராப்ளம்னா உங்களுக்கு டிவி அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது, அடாப்டரோட வீக்காகவும் டிவி அப்படியே இருக்கும். அடாப்டர் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கி போட்டுக்கலாம், கம்பெனிக்கார் சொல்கிறதே அதுதான் உங்களுக்கு ரெஃபர், எஸ்எம்பிஸ் கூட அதில் கொடுக்க மாட்டான் அவனே, எல்லாமே அடாப்டர் எல்லாமே கொடுத்துருவான் உங்களுக்கு. அதனால் நம்ம அடாப்டரோட ஆபத்து போயிடும், அதேமாதிரி ஆப்டிக்கலோட ஆபத்து போயிடும். ஏன்னா எங்கே நாங்கள் போகிறோம் ஹெச்டிஎம்ஐயில் சுவிட்சிங்கு அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் இல்லை. நாங்கள் சைனாவில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற வாங்க போகிற ஹெச்டிஎம்ஐ சேஃப்டி கிடையாது. ஒரு ஏஆர்சிக்காவா, ஏன் ஏஆர்சி வேலை இது தான் வேலை செய்யுது, ஏஆர்சிக்காவும் இது ஒன்றும் கிடையாது. வேணால் டிவியில் நீங்கள் வால்யூம் வச்சா டிவியில் வால்யூம் வரப்போகுது, ஆம்பிளிஃபையரில் வால்யூம் வச்சா ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகி வரப்போகுது, ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யப்போகுது. நீங்கள் ஆப்டிக்கலுங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஏ டு ஜெட்டு ஈஸியாக கட்டிக்கலாம், ஒரு அம்மிங் நாய்ஸு எதுவும் வராது. நீங்கள் ஹெச்டிஎம்ஐ காட்டிலும் பார்த்தீங்கன்னா காசும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், அதான் மெயின் ரீசன். நம்மளுக்கு காசு கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு ஒர்த்து இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் 1/1 உங்களுக்கு சொல்லி கட்டுற எப்படின்னா ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்டு மட்டும் இருங்க, ஸ்டாண்ட்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகும் பாருங்கள், க்ரீன் லைட் தெரியுதுங்களா, இது சோர்ஸ் செலக்ட் பண்ணுற க்ரீன் லைட்டுங்க, டிஜிட்டல் சிக்னலுங்க. பிசிஎம் அதாவது உங்கள் டிவியில், நான் சைனா டிவி வாங்கியிருக்கிறேன், எதில் அதில் டால்பி வெர்ஷன் இல்லை, ஆப்டிக்கல் இருக்குங்க, ஆனால் பிசிஎம்மில் இருக்குது, பிசிஎம் மல்டிசேன், பிசிஎம்லேயும் 5.1 வருங்க,
PC மல்டி சேனல் சப்போர்ட் பண்ணும். PC மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அதுவும் சைனா டிவியில் கூட உங்களுக்கு 5.1 சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குங்க. இல்லை சார், எனக்கு ஆக்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க எங்கள் டிவியில், எதுவுமே இல்லை. நாங்களும் ஒரு 20,000-30,000 டிவி வாங்கினோம். வருங்காலத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கும் ஆக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுங்க. இல்லை சார், நான் பிசி வச்சுருக்கேங்க, லேப்டாப் வச்சுருக்கேன், ஆக்ஸ் வழியாக அதில் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குங்க. இல்லை சார், நான் வந்து ஒரு ஓல்டு மாடல் ஒரு ப்ளூரே வச்சுருக்கேங்க, அதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இது மாதிரிலாம் 4K கிடையாது, பட் வந்து ப்ளூரே 5.1 டிவிடி கேஷ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஏசி தெரியும், கோஆக்சிலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளூரே டிவிடி பிளேயர் எடுத்திங்கன்னா கம்பல்சரி கோஆக்சிலுங்கிற ஒரு டிஜிட்டல் அவுட்புட் இல்லாமல் இல்லை, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலும் நம்ம டிவியோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இத்தனை சோர்ஸ் இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெச்டிஎம்ஐக்கு போகணும். ஹெச்டிஎம்ஐங்கிறது கம்பல்சரி, இது செய்கிற வேலையை தான் அசம்பிள் ஆம்பிளிஃபையர் ரெண்டும் ஒன்றா தான் செய்யும். இன்னொன்று, நீங்கள் ஹெச்டிஎம்ஐ ரொம்ப நல்லா காஸ்ட்லியாக தான் எடுக்கணும், அது ஏவி ரிசீவர் தான் போகணும். ஏவி ரிசீவரை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் ஒரு 7.1 வாங்கணும்னா இப்போ நீங்கள் இதில் 3 ஆம்பிளிஃபையர் 3 வீட்டுக்கு போட்டுக்கலாம், அதே சேம் பர்பஸ் தான். அதுலேயும் 5.1 தான் கொடுக்குறேன் ஓடிடியில், இல்லாத சவுண்டெலாம் வரப்போகிறதில்லை. இந்த டிவியில் இந்த ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுது, என்ன 5.1 கொடுக்குதோ சேம் நீங்கள் அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு இந்த ஸ்மார்ட் டிவிக்கு போட்டீங்கனாலும் புரியோஜனம் இல்லாத அதே 5.1 தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இதே வாங்கி போட்டுக்கலாம், ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்லிக்கிறேன். ஃப்ரண்ட்னா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை மட்டும் நீங்கள் வால்யூம் வச்சுக்கலாம், அதில் பேஸ் ட்ரிபிள் ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. மிட்டு பேஸ் ட்ரிபிள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்காக யூக்லிசர் மாற்றி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது 2.1 கேட்குறவங்களுக்கு மட்டும் சபு வேணா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சபு ஊஃபர்னால் அதுவும் செப்பரேட்டாக வால்யூம் குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாங்க. பாருங்க டிஸ்பிளே எவ்வளோ பாருங்கள், சபு ஊஃபர், ஊஃபர்னால் ஊஃபர் வால்யூம் ஏற்றி இறக்கலாம். சென்டர் ஸ்பீக்கர் வாய்ஸ்னால் வாய்ஸ் ஏற்றி இறக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ஃப்ரண்டில் அதே மாதிரி சவுண்டு கூட்டிக்கலாம் குடிச்சிக்கலாம். ரெயர் ஸ்பீக்கர், ரெயர்னால் சரவுண்டுங்க, சரவுண்ட் ஸ்பீக்கரும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாங்க. இதை நம்ம இதில் நம்ம இந்த சவுண்டு போட்டு காட்டுறத விட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவியை நான் உங்களுக்கு போட்டு காட்டு, அதில் ஒரு டெமோவோடு காட்டுறேன், ஓகேங்களா? டிவி முழுசாக தெரியலன்னு நினச்சிக்காதீங்க, காப்பிரைட் வந்துடும். நான் ஒரு இமேஜ் வச்சுக்குவேன், நீங்கள் ஆடியோ மட்டும் இப்போ இதில் டெஸ்டிங்கில் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துங்க, 1:1 காட்டிக்கிறேன். ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, ஃப்ரண்ட்டெல்லாம் டவுன் பண்ணிக்கலாம். 1:1 நான் உங்களுக்கு ஒரு டெமோ போட்டு காட்டுறேன். சென்டர் ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் கொடுக்காதீங்க, முழு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வருங்க உங்களுக்கு தெளிவாக புரியுங்க, ஓகேங்களா? இது தமிழ் மூவிங்க, தமிழ் மூவியில் ஓகே எல்லா டைமில் சரவுண்டு வரப்போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு சாங்ஸில் ஒன்று வச்சு காட்டுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு, ரியர் சரவுண்ட் ஸ்பீக்கர் மட்டும் பாருங்கள். நீங்கள் இது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தான் எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, கம்பல்சரி. இப்போ வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்குது, சரவுண்டு மட்டும் தான், சரவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வால்யூம் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது சரவுண்ட் ஸ்பீக்கர். இப்போ சரவுண்ட் டவுன் பண்ணிட்டுங்க, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் வச்சு காட்டுற பாருங்க சவுண்டை. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்ட டெமோ வீடியோங்க உங்களுக்கு. நீங்கள் எந்த மூவி ப்ரைமில் பார்த்தாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும், ஹாட்ஸ்டார், ஜிஃபைல, படத்தை பொறுத்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ அருமையான ஒரு தியேட்டரில் பார்க்குற சவுண்டு நம்ம வீட்டில் கிடைக்குங்க. இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருங்க, காப்பிரைட் வந்துடும், அதனால் நான் அதிக வால்யூம் வச்சு உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் இது மாதிரி டெமோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, நான் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம ஆஃபீஸில் எனி டைம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க டெமோ போட்டு உங்களுக்கு காட்டிடுவாங்க. இதே டிவியில், இன்டர்நெட் டெலிவிஷனில் உங்களுக்கு என்ன டெமோ எப்படி வேணும், யூஎஸ்பியில் வேணுனாலும் யூஎஸ்பியிலையும் சரி, யூடியூப்பில், அதே மாதிரி ப்ளூடூத்லேயும், இன்டர்நெட் டெலிவிஷனில், இதில் எல்லாத்துலேயும் டெமோ பார்த்துக்கலாங்க, லைவாக வாங்க. சென்டர் ஸ்பீக்கர் வச்சு காட்டுறாருங்க,
இது சென்டர் ஸ்பீக்கர். ஏதோ ஒண்ணு குடுக்கத்தான் எடுத்தாலும் வருது, நல்லதனா எடுத்துக்கிட்டா நல்லதான் தருது. நம்பி ஒரு கால வைப்பேன், இன்பம் அது நூறு வரும். எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு. பக்காவான உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் தனித்தனியா உங்களுக்கு கிடைக்குங்க. சப்வூஃபர் இதில் வச்சாலும் உங்களுக்கு தெரிய வைக்க போகிறதில்ல, அதனால் சப்வூஃபர் எடுத்து விட்ருக்குறேன். ஏன்னா சப்வூஃபர் மைக்கில் அந்தளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, லைவில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியாது. எப்பயுமே லோ பாஸ் ஃபில்டரில் லோ ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகுறது எதுவுமே நீங்கள் மைக்கில் வீடியோவில் தெரியாதுங்க உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் இதெல்லாம் ஓகே. எனக்கு யூடியூப்பில் எப்படி 5.1 கிடைக்கும், ஆப்டிக்கலும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்குங்க. யூடியூப்பில் எப்படி எங்களுக்கு ப்ரோலஜி 5.1 கேட்கணும், எங்களுக்கு அது மாதிரி கேட்கணும் ஒரு இதாக இருக்குது. நாங்கள் யூடியூப்பில் ஸ்டீடியோ மட்டும்தானே வருது அப்படின்னா அதுவும் ப்ராலஜிக்கில் சவுண்டு வர வைக்கலாம். சாங்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக இதில் தேட்டர் மோடு மியூசிக்குங்க, ஒவ்வொரு மியூசிக் மாடலாக இருக்குங்க. ஓகேங்களா, இதில் டிஜிட்டல் சரவுண்ட்னு ஒன்று இருக்கும். யூடியூப் நீங்கள் எப்போ போய் கேட்குற மாதிரி இருந்தாலும் டிஜிட்டல் சரவுண்டை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ரியர் சரவுண்டுங்க யூடியூப்பில். ஓகே, நான் MP3 சாங்ஸ் கேட்குறேன், கொஞ்சம் லுக்காக வேணும் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா நீங்கள் ரிங் லைட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேவைங்கும் போது மட்டும் ரிங் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம், அதாவது என்கோடர் ரிங் லைட்டுங்க. உட்காந்த இடத்துல ஆன் ஆஃப் A to Z வரை நீங்கள் இருக்கிற இடத்து இருந்தே நீங்கள் மல்டிபர்பஸும் ரிமோட்லேயே யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆம்பிளிஃபையர் கொடுக்கக்கூடிய ரிமோட்டுங்க இதை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டாண்ட் பை ஆன் பண்ணும். டிஜிட்டல் சோர்ஸுங்க, ஸ்மார்ட் டிவிங்க டிஜிட்டல் சோர்ஸுங்க, யூஸ்பின்னு யூஸ்பி. இந்த டிஜிட்டல் சரவுண்டுங்க அடுத்து கீ இதற்காக அப்படின்னா யூடியூப்பில் சாங்ஸ் கேட்கும்போது டிஜிட்டல் சரவுண்ட்ஸை நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளேவில் எனபிள் ஆகுங்க. இது X2, X3 ப்ளூடூத்துங்க. இது நார்மலாக 2.1, 5.1 நம்ம இதிலேயே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது கெயின் ஆப்ஷன், உங்களுக்கு அதிகம் இது யூஸ் ஆகாது. நாங்கள் கரெக்டாக வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோங்க. இந்த சாங்ஸோட நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டில் நாம் நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டில் கொடுக்குற கீங்க. இது மியூட்டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வால்யூம் ஏற்றிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ரியர் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர், சப்வூஃபர், டோட்டல் மாஸ்டர் வால்யூமுங்க. இது பேஸ் ட்ரிபிள், ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும் பேஸு ட்ரிபிள்ங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் சாங்ஸ் செலக்ட் பண்ணுறக்காக நம்பருங்க. நம்ம ஒரு 500 சாங்ஸ் கேட்கணும், 500 அப்படின்னா அடுத்த நிமிஷம் 500 அமைக்கி விட்டோம்னா ப்ரெஸ் பண்ணால் ஷோ ஆகும் டிஸ்பிளேவில். அடுத்தது ஒரு மைக்ரோ செகண்டில் அந்த சாங்ஸு உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்லாம் கொடுத்துக்கலாம், திரும்ப திரும்ப அந்த சாங்ஸை நம்மளுக்கு பிடிக்கணும்னா அது மீண்டும் ரிப்பீட் கொடுத்துக்கலாம். இது யூக்லீசருங்க, யூக்லீசர் மோடு நிறைய மோடு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி தெரியும். இது யூசர், யூசர் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன்மெண்ட்டில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸு அதே மாதிரியே இருக்கும். அடுத்து நீங்கள் எப்போ வந்தாலும் சரி தேட்டர் மியூசிக் மோடு நம்ம வீட்டில் எப்படி வேணால் விருப்பப்பட்டு கேட்டாலும் நம்ம வந்தவுடனே இது அலைன்மெண்டத்தில் யூசர் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்துடுங்க. இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுங்க பேக், இது டோட்டல் பவர் ஷட்டவுனுங்க. ஸ்டாண்ட்பை டோட்டலாக ஆம்பிளிஃபையரை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கு, இது டோட்டல் பவர் ஆன் ஆஃப்ங்க. இன்கேஸ் ஆம்பிளிஃபையர் நம்ம வெளியே எடுக்கணும் கபோர்டு விட்டு, நம்ம நாங்கள் இல்லாத டைமில் நீங்கள் வெளியே எடுக்கணும் போடணும்னா இதுதான் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணணும். ஃபீஸ் போயிட்டால் இதுக்குள்ளேயே பேர் பீஸ் கொடுத்துருக்குறேங்க, ரெண்டு பீஸ் இருக்கும் ஒன்று பேரை நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னே பீஸ் போன ரிமூவ் எடுத்து வச்சுட்டு அந்த பேர் பீஸ் எடுத்து போட்டு இன்னொரு பீஸு நீங்கள் போய் மறக்காமல் வாங்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது பவர் மெயின்ஸ் கார்டு, கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டுங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அதுமாதிரி ஆன் ஆஃப் வந்துடும். ஓகேங்களா, ஆன் ஆஃப் அது கொடுத்துருவோம். இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கருங்க, தெர்மல் ஜாக்கெட். ஓகேங்களா, இது பனானா ஜாக்கெட்டுங்க, நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதாவது இதெல்லாம் எதுக்காக சொல்கிற அப்படின்னா நீங்களே ஆம்பிளிஃபையர் நான் போய் ஃபிட்டிங்ஸ் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் ரெடி பண்ணி வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இது ஃப்ரண்ட் ரைட் ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஸ்பீக்கர், சென்டர் வாய்ஸ்க்கு வர சென்டர் ஸ்பீக்கர், டிவிக்கிட்டு வர சென்டர் ஸ்பீக்கரு, இது நம்மளுக்கு பின்ன பின் சைடு ரேயர் ஸ்பீக்கருங்க, இது ரெண்டும். இது சப்வூஃபருங்க. அடுத்தது நம்ம இன்புட் சோர்ஸுக்கு போனோங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது ஆப்டிக்கல்ங்க, நம்ம டிவியில் டிஜிட்டல் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுற ஆப்டிக்கல் சோர்ஸுங்க. ஓகேங்களா, இது கோஎக்சல், இது வந்து ப்ளூரே பிளேயர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸு, மற்றபடி நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஆப்டிக்கல் கொடுத்துட்டா போதும் ப்ளூரே பிளேயரும் டைரெக்டாக HDMI வழியாக டிவியில் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா டிவி தான் நம்மளுக்கு ஸ்விட்சிங் பண்ணிக்கிறீங்களா, ஏவி ரீசிவ் போதெல்லாம் நம்ம டிவி ஸ்விட்சிங் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். HDMI எல்லா சோர்ஸும் நம்ம டிவியில் தான் கனெக்ட் பண்ணுவோம், அதுதான் பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் ஆக்ஸ் 2ங்க, இது AC3 இருக்குல்லையே
அரங்க பழசு டிவிடி பிளேயர் நான் வச்சிருக்கேன் ஃபைவ் பேன் ஒன்று எல்லா கேசட்டும் பொக்கிசமாக வச்சிருக்கிறேன். லட்சக்கணக்கான டைம் எனக்கு பார்த்தாலும் அந்த படம் சலிக்கல அப்படிங்கிற மூவி ஃபைவ் பேன் ஒன்று வச்சுருக்கிறவங்க மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா சோர்ஸும் கொடுத்துட்டுங்க ஓகேங்களா. இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு நினச்சிட்டேன். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது லைவாக வந்தாலும் உங்கள் வீட்டில் ஃபிட்டிங்ஸ் போட்டு நீங்கள் ஆர்டரை கொடுத்த மறுபடி நாங்கள் செஞ்ச மறுபடி உங்களுக்கு நிறையா கைட் பண்ணுவோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இது மேலோட்டமான ஒரு சில விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட ரேட்டை நீங்கள் கம்பல்சரி கமாண்டில் எல்லாத்துலேயும் கேட்பீங்க. கம்பல்சரி நான் யூடியூப்பில் சொல்ல முடியாது. எனக்கு உதிர்பாகங்கள் ஒரே மாதிரி ரெகுலராக கிடைக்கிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் அதை நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்பிளேவில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஹாய்னு போட்டிங்கன்னா இதனுடைய டீட்டெயில் வந்துடும். ஆம்பிளிஃபையர் என்ன ரேட்டு, ஃபுல் பேக்கேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் பேக்கேஜ்னு போட்டுக்கோங்க. அந்த டோட்டல் பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜோட ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு கேலிப்ரேஷன் பண்ணி வாரண்டியோடு கொடுப்போம். செப்பரேட்டாக தனியாக ஆம்பிளிஃபையர் மட்டும் வேணும் என்கிட்ட இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி கேரண்டி கிடையாதுங்க. ஏன்னா ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறீங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். பக்காவான ஒரு ஆடியோ சிஸ்டம், அருமையான ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.